ஆர் வாட்சிங் பிட் பிஎன்எஸ் நியூஸ். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி December 13. நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பிட் பிஎன்எஸ் தமிழ். நம்ம சேனலில் கிரிப்டோ உலகத்தில் நடக்கக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் இருந்தால் ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயிக்காக ஹெட்லைன்ஸ் பார்த்துருந்துடலாம். இந்தியன் பிரைம் மினிஸ்டரோட ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து பிட்காயின் ஸ்கேமர்ஸ் ஹேக் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இயர் டிஏஓலேருந்து 330 பிஎன்பி டோக்கன்ஸை டொனேட் பண்ணியிருக்காங்க. இதோட டோட்டல் வர்த் நம்ம பார்த்தோன்னா $2,04,000 இருக்குது. ரஷ்யன் ஃபெடரேஷன் கவுன்சில் கிரிப்டோ ரெகுலேஷனுக்கு ஒரு புது ஒர்க்கிங் குரூப்பை செட் பண்ணலான் இருக்காங்க. தாய்லாந்து வந்து கிரிப்டோ பேமெண்ட்ஸை ப்ராஹிபிட் பண்ணல, பட் கிரிப்டோவோட பிரைஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கிறதுனால மக்களுக்கு வார்னிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. இ காமர்ஸ் ஜெயிண்டாக இருக்கக்கூடிய அமேசான் இப்போ வேக்ஸ் பிளாக் செயின் பேஸ் பண்ண ஒரு பிளாட்ஃபார்மில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்எஃப்டிஸில் மியூசியம் ஏன் கேஷ் ஆகலன்னு இருக்காங்க. Top 4 ரீசன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஃப்ளெக்ஸான் நெட்ஒர்க் இப்போ ஷிபா இன்னுவா பேமெண்ட் ஆக்செப்ட் பண்ணியிருக்காங்க. 2022 Quick.com அவங்களோட என்எஃப்டிஸ் ப்ரீமியம் டொமைன் நேம்ஸ் அதுக்கப்புறமா மெட்டாவர்ஸ் அசெட்ஸை லான்ச் பண்ண போகிறாங்க. நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டரோட ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து பிட்காயின் ஸ்கேமர்ஸ் ஹேக் பண்ணிட்டாங்க. அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டு பிட்காயின் இப்போ லீகல் டெண்டர் அடாப்ட் பண்ணியிருக்கோன்னு ஒரு ட்வீட் வேற போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு 500 பிட்காயினை வாங்கியிருக்கிறத அவங்க வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்கேமர்ஸ் ஒரு கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி மால்சியஸ் லிங்கையும் வந்து அதில் கொடுத்துருந்தாங்க. பிரைம் மினிஸ்டரோட அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட 73 மில்லியனுக்கும் மேற்பட்ட ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஸ்கேமர்ஸ் அவங்களோட அக்கௌண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா உடனே ட்விட்டரில் வந்து இந்த அக்கௌண்ட் வந்து ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு செயலை வந்து நிறைய ஸ்கேமர்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஒரு ஏதாச்சும் ஒரு ஹையர் செலிப்ரிட்டி இல்லை நல்ல ஒரு பாப்புலராக இருக்கக்கூடிய பர்சன்ஸோட அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணிவிட்டு அதுலேருந்து இந்த பிட்காயினை ப்ரமோட் பண்ணுற மாதிரி பண்ணாங்கன்னா மார்க்கெட்டை ஸ்லைட்டாக பூஸ்ட் அப் பண்ணலான்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. மேபி அதுவும் வந்து ஒரு ரீசனாக இருக்கலாம். நெக்ஸ்ட் இயர் வந்து ஏத்தோட ரெப்ளிகா பிளாக் செயினில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 330 பிஎன்பி வந்து இவங்க டொனேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதோட டோட்டல் ஒர்த்து மட்டுமே வந்து $2,04,000 இருக்குது. ஸோ இது வந்து என்விரான்மெண்டல் காஸ்ட் வந்து இவங்க டொனேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டொனேஷனை வந்து டிஏஓ ஓட்டிங் வழியாக வந்து பண்ணியிருக்காங்க. லேண்ட் ஓனர்ஸ் வந்து எந்த சேரிட்டிக்கு நம்ம டொனேட் பண்ணுறோமோ அதை வந்து அவங்க ஓட் பண்ணியிருக்காங்க. ரஷ்யன் பார்லிமெண்ட்டோட அப்பர் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஃபெடரல் கவுன்சில் வந்து கிரிப்டோ ஸ்பேஸ்க்கு அடிஷனல் ரெகுலேஷன் டெவலப் பண்ண ஒரு எக்ஸ்பர்ட் குரூப் வந்து இவங்க ரெடி பண்ணுறாங்க. இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய டிஜிட்டல் ஃபினான்ஷியல் அசெட்டில் கிரிப்டோ ரெகுலேஷன் பார்சியலாக தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. அஃபிஷியல்ஸ் வந்து இப்போ சர்க்குலேஷன் அண்ட் டாக்ஸேஷனுக்கு நிறைய ரூல்ஸை வந்து அடாப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்த்தோம்னா பேங்க் ஆஃப் தாய்லாந்து மானிட்டரி பாலிசி டிபார்ட்மெண்ட்டோட சீனியர் டைரக்டராக இருக்கக்கூடிய சகாபாப், இவர் வந்து கிரிப்டோ கரன்சி பற்றி சென்ட்ரல் பேங்க்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காரு. இப்போ கரண்ட்டாக அவங்க வந்து தாய் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், அதுக்கப்புறமா வந்து அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ் அண்ட் ஃபைனலாக வந்து ஸ்டாக் ஹோல்டர்ஸ் கிட்ட கிரிப்டோ கரன்சி ரெகுலேஷனுக்காக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஆல்ரெடி மக்கள் கிரிப்டோ வந்து பேமெண்ட்டுக்கு அவங்க ஊரில் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் தாய்லாந்து கவர்மெண்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிரிப்டோவோட ப்ரைஸஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு டே வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு தான் இருக்குது. பேமெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து ஒரு வார்னிங்காக அவங்களோட மக்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா அமேசானை வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஃப்ராக்ஷனல் ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங் கார்டு மார்க்கெட் பிளேஸில் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து வேக்ஸ் பிளாக் செயினில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க பிளாட்ஃபார்மில் யூசர்ஸ்னால ஃப்ராக்ஷன் ஆஃப் கலெக்டபிள் ட்ரேடிங் கார்ட்ஸ் வந்து பை பண்ணலாம், செல் பண்ணலாம், ட்ரேடிங் கூட பண்ணிக்கலாம். அமேசான் மாதிரி ஒரு ஜைஜாண்டிக் கம்பெனி கூட இப்போ என்எஃப்டிஸில் இன்ட்ரெஸ்ட் கேட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்எஃப்டிஸில் மியூசியம் ஏன் கேஷ் ஆகலான்னு ஒரு முக்கியமான 4 ரீசன்ஸை நம்ம பார்க்கலாம். என்எஃப்டிஸ்லாமே வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால பண உயர்வு பார்க்கறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். என்எஃப்டி மார்க்கெட் வந்து ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனுக்கு பதிலாக ஆர்டிஸ்ட்க்கு வந்து இவங்க முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க. நிலையற்ற தன்மை மற்றும் நிச்சயற்ற தன்மையாக இருக்கிறதுனால என்எஃப்டிஸ் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் பார்க்கப்படுது. லாஸ்ட் ஃப்ரைடே ஃப்ளெக்ஸா நெட்ஒர்க்கில் வந்து ஷிபா இனுவோட நேட்டிவ் கிரிப்டோ கரன்சியாக இருக்கக்கூடிய ஷிப் டோக்கனை வந்து பேமெண்ட் மெத்தடுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க நெட்ஒர்க்கில் 40,000 மேற்பட்ட மெர்ச்சன்ட்ஸ் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ யூசர்ஸ்னால வந்து ஷிபா வந்து பேமெண்ட்டுக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். ஃப்ளெக்ஸா வந்து ஒரு பேமெண்ட் நெட்ஒர்க், ஜெமினி கூட வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஜெமினி வந்து யூஎஸில் தி லீடிங் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சாக இருக்காங்க. ஸோ இப்போ யூசர்ஸ்னால வந்து ஃப்ளெக்ஸ் நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய அவங்க மெர்ச்சன்ஸ் கிட்ட வந்து பேமெண்ட்டுக்கு ஷிப் டோக்கன்ஸை யூஸ் பண்ண முடியும். அடுத்து நீ லாஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தோன்னா Quick.com அவங்களோட 2022 பிளான் எல்லாத்தையுமே வந்து பக்காவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ப்ரீமியம் டொமைன் நேம் மார்க்கெட் பிளேஸ், என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ், அதுக்கப்புறமா மெட்டாவர்ஸ் அசெட், இதெல்லாமே வந்து இவங்க லான்ச் பண்ண போகிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாப்புலராக இருக்கக்கூடிய ப்ரீமியம் டொமைன் நேம்ஸ் அண்ட் என்எஃப்டிஸில் வந்து இவங்க கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. இவங்க மார்க்கெட் பிளேஸில் யூசர்ஸ்னால வந்து என்எஃப்டி பை அண்ட் செல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. 2022 எத்தீரியம் நெட்ஒர்க் வழியாக மெட்டாவர்ஸ் அசெட்டும் கொண்டு வராங்க. குயிக் பிளேஸ்லேருந்து 2022 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து சம்பவம் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இனி வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.